வணக்கம் நண்பா. நமக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனோம்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் நம்மளோட இதய துடிப்பை செக் பண்ணுவாங்க. எதற்காக டாக்டர்லாம் நம்மளோட ஹார்ட் பீட்டை ஃபர்ஸ்ட் ஏன் செக் பண்ணுறாங்கிற டீட்டெயில்ஸையும், என்னதான் சிடி ஸ்கேன் எக்ஸ்ரேன்னு பல எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் இன்னும் டாக்டர்ஸ் ஏன் ஸ்டெத்தஸ்கோப்பை யூஸ் பண்ணிட்டு வர்றாங்கிற டீட்டெயில்ஸையும், ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு நம்மளோட ஹார்ட் பீட்டை மட்டும்தான் செக் பண்ண முடியுமாங்கிறதையும், ஸ்டெத்தஸ்கோப் உண்மையில எப்படி வேலை செய்யுதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே டாக்டர்ஸ்லாம் ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு நம்மளோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது எதற்காகன்னா, உடலுக்கு ரத்தத்தை சப்ளை பண்ணுறதே நம்மளோட ஹார்ட் தான். உடலில் எந்த பாகத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதை நம்மளோட ஹார்ட் பீட்டை யூஸ் பண்ணியே கண்டுபிடிக்க முடியும். இப்போது உடலோட மற்ற பாகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஹார்ட்லேருந்து வெளிவர்ற ப்ரெஷரில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இதை ஹார்ட் பீட் மூலயமா டாக்டர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. இதற்காக தான் ஸ்டெத்தஸ்கோப்புங்கிறத நம்மளோட ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. மெடிக்கல் லைன்ல என்னதான் டெக்னாலஜி டெவலப் பண்ணிருந்தாலும், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், எக்ஸ்ரேன்னு பல எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஸ்டெத்தஸ்கோப்புங்கிறது ஈஸியா கையில எடுத்துட்டு போக முடியும். இதனால கிராமம் சிட்டின்னு இப்படி பல இடத்துக்கு கொண்டு போற முடியறதுனாலையும், ஸ்டெத்தஸ்கோப்போட விலைங்கிறது குறைவா இருக்கிறதுனாலையும், ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் பண்ணி நம்மளோட ஹார்ட்டோட சவுண்ட்ஸை அப்படியே லைவா கேப்சர் பண்ண முடியற காரணத்தினால்தான் இந்த ஸ்டெத்தஸ்கோப்புங்கிறது பல வருஷமா டாக்டர்ஸால யூஸ் பண்ணப்பட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டெத்தஸ்கோப்லேயே முக்கியமான மூணு பார்ட்ஸ் இருக்கு. ஒன்று இயர் பீஸ், இன்னொன்று மிடிலாக இருக்கிற அந்த ரப்பர் டியூப், மூணாவதாக இருக்கிறது இந்த டயஃப்ரம் மற்றும் பெல். இந்த டயஃப்ரம்ங்கிறது தான் நம்மளை நெஞ்சு பகுதியில் வைப்பாங்க. இந்த டயஃப்ரம்ல ஒரு பிளாஸ்டிக் டிஸ்க்குங்கிறது இருக்கும். அந்த டயஃப்ரம்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பெல். இந்த டயஃப்ரம் பார்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணுவாங்க. இது எதற்காகனா, நம்மளோட ஹார்ட் பீட்டுங்கிறது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனை உருவாக்கும். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் அந்த டயஃப்ரம்ல இருக்கிற பிளாஸ்டிக் டிஸ்க் மூலமா கடத்தப்பட்டு அந்த ரப்பர் டியூப் மூலமா இயர் பீஸ் சென்றடையும். இதனால டாக்டர்ஸால நம்மளோட ஹார்ட் பீட்டை கேட்க முடியும். அந்த டயஃப்ரம்க்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் பெல்லுங்கிற பார்ட். இது ஒரு கப் ஷேப்பா இருக்கும். இது எதற்காக யூஸ் பண்றாங்கன்னா, நம்மளோட பிளட் வெசல்ல இருக்கிற ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஏன்னா ரத்த ஓட்டம்ங்கிறது ஹார்ட் பீட் மாதிரி ரொம்ப சத்தமெல்லாம் இருக்காது, அது மிகவும் சத்தம் குறைவா இருக்கும். அதாவது லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனா இருக்கிறதுனால அந்த பெல்லுங்கிற பார்ட்டை யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்ல வைக்கும்போது அது அந்த லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணி அந்த டியூப் மூலமா அந்த இயர் பீஸ் சென்றடையும். பொதுவாக ஸ்டெத்தஸ்கோப்புங்கிறது ஹார்ட் பீட்டை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லாம, நம்மளோட நுரையீரல் சரியா இருக்காங்கிறத பார்க்கறதுக்கும், நம்மளோட குடல் பகுதி மற்றும் ரத்த ஓட்டங்கிறத எல்லாம் செக் பண்றதுக்காக தான் இந்த ஸ்டெத்தஸ்கோப்புங்கிறது யூஸ் ஆகுது. இந்த ஸ்டெத்தஸ்கோப்புங்கிறது மொத்தம் ரெண்டு விதமா இருக்கு. நம்ம இப்ப முன்னாடி பார்த்ததுங்கிறது அக்கோஸ்டிக் ஸ்டெத்தஸ்கோப், எலக்ட்ரானிக் ஸ்டெத்தஸ்கோப்னு இன்னொன்னு இருக்கு. இது என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஹார்ட் பீட்ஸுங்கிறது எவ்வளோ பீட் ஆகுறதுங்கிறத அது அப்சர்வ் பண்ணி டிஜிட்டலாக நமக்கு காட்டும். இதனால என்ன யூஸ்னா, நம்மளோட ஹார்ட்டுங்கிறது ஒரு நிமிஷத்தில் எத்தனை தடவை துடிக்குதுங்கிறத நம்மளால வேல்யூஸாக பார்க்க முடியும். மேலும் இந்த வேல்யூஸை நம்மளால ஸ்டோர் பண்ணவும் முடியும். ஸோ மனிதரால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஸ்டெத்தோஸ்கோப்புங்கிறது நம்மளோட உடலில் இருக்கிற நோயோட அறிகுறிகளை டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அதற்கான ட்ரீட்மெண்ட்டை செய்கிறதுக்கு இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் 100க்கும் மேற்பட்டது இருக்கு. அதையும் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.